அன்புள்ள நேயர்களே வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாலே ஒரு நண்பரை சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த நண்பர் பொதுவாக சாஸ்திரத்திலும் வாஸ்து பார்ப்பதிலும் ஜாதகம் பார்ப்பதிலும் வல்லவர். அவர் ரொம்ப எளிதாக சில விஷயங்களை சொன்னார். நம்ம தோஷம் 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 என்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு கையில் தங்கலை, செலவு தான் அதிகமாக இருக்குது, சேமிக்கணும்னு நினச்சா அதுக்கு வழியே வரமாட்டேங்குது. 10 ரூபாய் சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்தோம்னா உடனே 15 ரூபாய்க்கான செலவு சரியாக வந்து வாசலில் நிற்கிது. எப்படி எத்தனை முயற்சி பண்ணாலும் சேமிப்பு இருக்க மாட்டேங்குது, வீட்டில் கொண்டு போய் பணம் வச்சா உடனே செலவு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏன் சேமிக்க முடியல? ஒன்று, ஜாதகத்தினுடைய அமைப்பு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு தோஷம் என்று சொன்னால் அந்த தோஷத்தினுடைய செயல்கள் அந்த வீட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை பார்த்து அதுக்கு பரிகாரம் நம்ம முறையாக கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செலவுகள் கட்டுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செலவுக்கு மீறிய வரவு வர துவங்கிவிடும், அல்லது செலவுகள் கட்டுப்படுத்தவரையே அந்த வரவு கொஞ்சம் கையில் மீறும். 10 ரூபா சம்பாதிக்கிறோம், 5 ரூபா செலவு வந்தாதானே 5 ரூபா கூடுதலாக போகுது. 10 ரூபா சம்பாதிக்கிறது 10 ரூபா சம்பாதிக்கிறோம், ஆனால் 8 ரூபா செலவு வந்தால் 2 ரூபா மிச்சம் தானே. அப்போ 7 ரூபாய் செலவு அந்த இடத்துல வந்து வேஸ்ட்டு, கட்டுப்படுத்தணும் இல்லையா? அதைத்தான் அந்த நண்பர் ரொம்ப அழகாக சொன்னார். இதுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் அதிகப்படியாக செலவு, அதிகப்படியான ஒரு சேமிப்பு தங்காமை, இவைகளெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நுட்பமாக ஒரு காரணத்தை சொன்னார். ஒரு 2-3 காரணத்தை சேர்த்து சொன்னார். இதில் ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லது 3 இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த வீட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் தண்ணீரை மிக மோசமாக செலவு செய்வார்கள். அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் பாத்திரம் துளக்குவதிலிருந்து நீங்கள் அந்த தண்ணீரை வந்து, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வாட்டர் டேங்கில் தண்ணியை ஏற்றிட்டு அவங்க பாட்டும் எங்கேயாவது போடுவாங்க, அது கிட்டத்தட்ட 3 வீட்டுக்கு அது வழிஞ்சு போகும். அப்போ தண்ணீரை வேஸ்ட் ஆக்கிறது, அதே மாதிரி ஒரு பாத்திரம் துளக்குவதற்கு எவ்வளவு தண்ணீரோ அதை விட பல மடங்கு தண்ணீரை உபயோகப்படுத்துவது. அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பல் துளக்கும் போது டேப் பாட்டுக்கும் திறந்திருக்கும், தண்ணீர் போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான மனநிலை உளவியல் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி டேப் கசியிறது, டேப் மூடாமல் இருக்கிறது, தண்ணீர் போயிட்டே இருக்கிறது, வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணீர் வேஸ்ட் ஆகி வெளியில் கொட்டுறது, இவைகளெல்லாம் அந்த வீட்டிலே வரவை விட செலவு மிஞ்சிய விஷயத்தை காட்டுகின்ற குறியீடுகள் அப்படின்ட்டு அந்த நண்பர் சொன்னேன். நான் ஒரு 2-3 நண்பர்கள் வீட்டில் நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குன்னுட்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்தோம்னா அவங்க வந்து இதே விலையைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு 3/4 டேப் முடியிருக்கும், கையை கழுவாங்க, எங்கேயோ பேசிக்கிட்டு டேப்பை மூட மாட்டாங்க. ஒரு 100 ml 100 ml செலவு பண்ண வேண்டிய தண்ணீருக்கு பதிலாக 500 ml 5 மடங்கு செலவு பண்ணுவார்கள். இது ஒரு குறியீடு. அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெண்மணி, சிக்கனமான பெண்மணியை தேர்ந்தெடுப்பதற்கு தெனாலிராமன் கதையில் வரும். அந்த பெண்களை தேர்ந்தெடுக்கும்போது அந்த பெண்கள்கிட்ட ஒரு பக்கெட் தண்ணியை கொடுத்து கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வர சொல்வாங்களாம். அது எவ்வளவு சிக்கனமாக அந்த மக்கிலிருந்து தண்ணியை பாத்திரத்திலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஊற்றி தண்ணீரை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி காலை கழுவுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குடிக்கிறதுக்கு தண்ணீர், நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு சாப்பாடு போடக்கூடிய அந்த விருந்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டல்கள் வைக்கிறாங்க. அந்த காலத்தில் தம்ளரில் தான் தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கு வச்சுறாங்க. ஒரு குழந்தைக்கு கூட ஒரு பாட்டில் வைக்கிறாங்க. அப்போ அந்த தண்ணீரை அந்த குழந்தை திறந்து ஒரு வாய் குடிக்குது, அதுக்கப்புறம் அதை பத்திரமா எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போகிறது கிடையாது. நம்ம கண்ணெதிர்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% வீணாக்கப்பட்ட தண்ணீர் வெளியில் போகுது. இன்னும் தண்ணீரை காசு கொடுத்து, இதை ஒன்று காசு கொடுத்து வாங்குறது, ஒரு காலத்தில் தண்ணீருக்கு காசு கிடையாது. இது வந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக
இதை வெளியில கொட்டுறவங்க, இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறவங்க, வெளியில கொட்டுறவங்க, ரெண்டு பேரையும் பார்க்கலாம். இந்த வெளியில கொட்டுறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும், பொருளாதாரத்தில சிக்கல்கள் இருக்கும். இவைகளெல்லாம் அதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். யார் யாரெல்லாம் இதை வச்சுக்கிட்டு பத்திரமா எடுத்துக்காம வச்சுக்கிறாங்களோ அவங்கள பார்த்தீங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சார் என்ன சார், உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கா, இல்லை வரவை மிஞ்சிய செலவு இருக்கானா, நிச்சயமாக சொல்லுவார்கள் அப்படி இருக்குன்னுட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அவர் சொல்கிறது. அதே மாதிரி ரெண்டாவது, கடிகாரங்கள் சிலருடைய வீட்டிலே மாட்டப்பட்டிருக்கும், ஆனால் அது மாட்டினதோட சரி, அதுக்கு ஒரு பேட்டரி போட்டிருக்க மாட்டாங்க, ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அது காலையில் 10 மணிக்கு காமிக்கும், எப்பயுமே 10 மணிக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கும். காலம் ஓடாத ஒரு வீட்டிலே எந்த செயல்களும் பெரும்பாலும் நடைபெறுவது கிடையாது. அவர்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அவர் சொல்லுகின்ற இரண்டாவது ஒரு நிலை, அந்த வீட்டில் சோம்பேறித்தனம் இருக்கும். ஆகையினால அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு, சில கேலண்டரை கிழிக்கவே மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. அவன் கொடுத்தானு வாங்கி வச்சுக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் இருக்கும், ஆனால் அது ஜனவரி மாதத்தையே காமிக்கும். அப்போ அவள் காலத்தை கடக்க விரும்பவில்லை என்று அர்த்தம். அப்போ காலத்திற்கேற்ற செயல்கள் நடக்கவில்லை, ஒரே ஒரு கேலண்டர் தாளை கிழிக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது, அவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அதே மாதிரி அந்த கண்ணாடியை வந்து எப்பயுமே எந்த பொருள்களுமே உடைந்த பொருள்கள் இருக்கக்கூடாது என்பது ஒரு சின்ன தத்துவம். இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராச் இருக்கும், அல்ல வீரல் இருக்கும், ஆனாலும் கூட அதை மாட்டி வைத்திருப்பார்கள் சுவரிலே, அதுவும் தவறுதான். இது சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்பது ஓ இது இந்த கண்ணாடியை மாற்றிட்டா உடனே பணம் கொட்டுமாங்கிறது கிடையாது. இதை செய்கின்ற பொழுது சில விஷயங்களை நாம் கவனமாக கையாளுகின்றோம், சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிக்கின்றோம் என்ற அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கின்றவர்கள் பெரிய விஷயங்களை கோட்டை விட்டு விட மாட்டார்கள். இந்த கவனமானது அவர்களது எல்லா செயல்களிலும் இருந்து அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இது இந்த மனநிலை என்பது பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இந்த ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் இந்த தாமச குணத்துக்கான கிரகங்கள் எல்லாம் மேலோங்கி இருக்கும். இது இப்படி தான் இருக்கும், நடக்கக்கூடிய திசை புத்திகள் அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினாலே இவர்களெல்லாம் எதையுமே கவனிக்காமல் இவர்கள் சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வருமானம் அதிகரித்தாலும் மிஞ்சாது,